விவசாயத்தின் நேயர்களுக்கு வணக்கம். விஜயதசமி தினத்தை முன்னிட்டு கோவையில் எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடக்குது. இன்றைய நாளில் வந்து குழந்தைகளுக்கு எழுத்துக்களை வந்து அரசியல் எழுத்தி பழக்கிறாங்க. இது எப்படி பண்ணுறாங்க, எதற்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நவராத்திரியினுடைய இறுதி நாளாம் வெற்றி திருநாளாகிய விஜயதசமி இந்த நல்ல நாளிலே குழந்தைகளுக்கு ஹரிஸ்ரீ ஓம் என்னும் ஆரம்ப எழுத்தை கற்றுக் கொடுக்கும் விதமாக சித்தாப்பத்தூர் ஐயப்ப சுவாமி பொற்கோவிலில் இன்று மிக மிக அருமையான குழந்தைகளுக்கான எழுத்தறிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான பெற்றோர்கள் அவர்கள் தவமிருந்து பெற்ற அன்பு குழந்தைகளை இந்த திருசன்னிதானத்திலே கொண்டு வந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தும் விதமாக எழுத்தறிவித்தல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய வேத பண்டிதர்கள் மிக மிக பவ்யத்துடனும் புனிதத்துடனும் இந்த குழந்தைகளுடைய நாவிலே தங்கத்தால் ஆன எழுத்தாணி கொண்டு தேரில் கலந்து நாட்டிலே ஹரிஸ்ரீ என்னும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை எழுதுவதுடன் தாம்பாளத்தட்டிலே அரிசியில் ஹரிஸ்ரீ ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை எழுதி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா வளமும் வர வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்த நாங்களும் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அரிசி கொடுத்துருக்காங்க, அதில் பொங்கல் வச்சு 1 வீக்குக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. நான் ப்ரெக்னென்சியாக இருக்கனால எனக்கு ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிரச்சனை ப்ராப்ளம் இல்லாமல் சீக்கிரம் வந்து